ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு தான் கிளம்ப போறோம். நமக்கு வந்துட்டு சேலம்ல வந்து ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காதனால ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிளம்ப போறோம். இந்த வீடியோல வந்துட்டு நம்ம திருச்செந்தூர்ல எங்க ஸ்டே பண்ணோம், எங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்ஸ் நல்லா இருக்கும், அப்புறம் வந்துட்டு அங்க கோவில் வந்துட்டு என்ன ஃபங்க்ஷன்ஸ் போகுது எல்லாமே பார்க்கலாம். கண்டினியூஸா வீடியோவை பாருங்க, வாங்க போலாம். நாங்கள் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸில் தான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். 8:55 ட்ரெயின் டைமிங், பட் கொஞ்சம் டிலே ஆனதுனால 9:15 தான் அங்கேருந்து கிளம்பினோம். பட் நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆகுறது வந்துட்டு 2:45 ரீச் ஆகிட்டோம், அர்லியராகவே ரீச் ஆகிட்டோம். நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி தான் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்தால் அங்கே சுட சுட ஸ்நாக்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க, பட் எங்களுக்கு டக்குன்னு பஸ் கிடைச்சதுனால நாங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு டீ குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் நம்ம திருச்செந்தூர் போக 1.5 hours கிட்ட ஆகும். திருநெல்வேலி டு திருச்செந்தூர் பஸ் ஃபேர் வந்துட்டு 60 rupees. நம்ம ஒரு 5:00 அங்கே ரீச் ஆகிட்டோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்? நாம இப்போ திருச்செந்தூர் வந்துட்டோம். நம்ம எங்க ரயில்வே ஸ்டேஷன், மீன்ஸ் எங்க ட்ரெயின் ஏறணும்? ரயில்வே ஸ்டேஷன்லயா? எந்த ஊர்ல? ஈரோடா? நம்ம வந்துட்டு ஈரோட்ல ஒரு 9:15 ஏறணும். நம்ம திருநெல்வேலிக்கு ரீச் ஆக கிட்டத்தட்ட 2:45 கிட்ட ஆயிடுச்சு. நம்ம அங்க இருந்து வந்துட்டு அங்கேயே வந்துட்டு டீ கடை எல்லாமே இருக்கு. நம்ம அந்த டைம்ல நம்ம பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கலாம். நம்ம அங்க இருந்து வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருச்செந்தூர் பஸ்ல வந்துட்டு இங்க வந்தோம். நம்ம கோவிலுக்கு போறதா இருந்தா கோவில் ஸ்டாப்ல இறங்கிக்கலாம். நம்ம வந்துட்டு இங்க நியூ சிட்டி டவர்னு சொல்லிட்டு ஒரு ரூம் புக் பண்ணிட்டோம் ஆல்ரெடி. அதனால நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயே இறங்கி இங்க வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு இப்ப கோவிலுக்கு போறோம். ஓகேவா? நம்ம கோவிலுக்கு போய் என்ன பண்ண போறோம்? கடல்ல குளிக்க போறோம் தானே? சொல்லிரு சொல்லிரு. கடல்ல குளிக்க போறோம். அந்த வீடியோஸ் எல்லாம் பாக்கலாமா? சரி ஓகே. நாங்கள் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்ப 9 மேலே ஆகிடுச்சு. நாங்கள் இருந்த ரூம்லேருந்து கோவிலுக்கு பஸ்ஸு ஆட்டோ எதுவுமே கிடைக்காதனால சரி நடந்து போயிடலாம் பக்கம் தானே நினச்சிட்டு நடக்க ஆரம்பித்தோம். ஆனால் இது வந்துட்டு அந்த 2 kilometers பயா காம்படி மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருந்தது. நீங்கள் திருச்செந்தூர் போகிற மாதிரி இருந்தால் கிட்டேயே ரூம் புக் பண்ணிக்கோங்க. டிஸ்டன்ஸில் புக் பண்ணாலும் நடந்து போகிற ஐடியா மட்டும் வச்சுக்காதீங்க. இந்த வெயில் வந்துட்டு நம்மளாலே தாங்க முடியலங்க. குழந்தையெல்லாம் கூப்பிட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வழியிலேயே வந்துட்டு கரும்பு ஜூஸ் கடை எல்லாமே இருந்தது. சரி ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்கா கிட்ட கேட்டோம், பக்கம் தான் வந்தாச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி இவ்வளோ கூட்டமாக இருக்கேன்னு கேட்கவும், ஏப்ரல் மாதம் வந்துட்டு சாமி நம்ம கூட உட்காந்து சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் இருக்கிறதுனால ஏப்ரல் மந்த் வந்து எப்பவுமே கூட்டமாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போனது வந்துட்டு சாட்டர்டே, அன்னைக்கு வந்துட்டு சங்கடகரா சதுர்த்திங்கிறதுனால இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் கோவிலில் வந்துட்டு அன்னதானம் நடக்கும், நீங்கள் அங்கே போய் சாப்பிடுங்க ரொம்ப நல்லதுன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. நம்ம ரொம்ப நேரம் நடந்து ஒரு வழியாக கோவிலுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இந்த என்ட்ரன்ஸ் ஆர்ச்சை தாண்டி கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா இங்கே ஸ்லிப்பர் வைக்கிற ஸ்டாண்ட்மே இருந்தது. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த கோபுரத்துக்கு லெஃப்ட் கார்னரில் வந்துட்டு அன்னதானம் போடுற பிளேஸ்மே இருந்து முன்னாடி ஒரு கவுண்டர் மாதிரியுமே வச்சுருந்தாங்க. நாம் ஏதாவது டொனேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அங்கே கேஷாகவும் கொடுக்கலாம். இப்போ எல்லாருமே வந்துட்டு ஸ்கேன் பே தான் யூஸ் பண்ணுறதுனால அங்கே ஸ்கேனருமே வச்சுருந்தாங்க, நம்ம அது மூலயமாவும் டொனேட் பண்ணிக்கலாம். அன்னதானம் போடுற பிளேஸ் வந்து செம கூட்டமாக இருந்து, சரி ஃபஸ்ட் நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கடலுக்கு குளிக்க வந்துட்டோம். நம்ம கடலுக்கு குளிக்க வரப்பவே கிட்டத்தட்ட 11 மேலே ஆயிடுச்சு. நீங்களும் மே மந்த்தில் திருச்செந்தூர் போயிட்டு கடலில் குளிக்கிற பிளான்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு 9 குளிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு மேலே வந்துட்டு தண்ணியுமே வாமா தான் இருந்தது. நாங்கள் கடலில் குளிச்சு முடிச்சுட்டு பக்கத்துலேயே 4 கிணறு ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு கிணறுல ஊற்றெடுக்கிற தண்ணியை ஒரு பர்சனுக்கு கிட்டத்தட்ட 3 mug ஊற்றுவாங்க. அங்கேயும் குளிச்சுட்டு ஸ்ரீ பாலாஜி பவனில் லஞ்சை முடிச்சுட்டு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறதுனால ரூமுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஈவினிங் மேலே நாங்கள் சாமி கும்பிட வந்தோம். ஈவினிங்குமே வந்துட்டு செம க்ரௌடாக தான் இருந்தது, பட் கொஞ்சம் சீக்கிரமாக விட்டாங்க. ஏன்னா 9:00 வந்துட்டு கோவில் க்ளோஸ் பண்ணுறதுனால க்ரௌடு வந்து சீக்கிரமாக கிளியர் பண்ணிட்டாங்க. நல்லா சாமியும் பார்க்க முடிஞ்சுது. சாமி பார்த்து முடிச்சுட்டு கடல் கிட்ட கொஞ்ச நேரம் உட்காரலாங்கிறப்ப தான் சொல்கிறவங்க வருவாங்கள்ல, அவங்க கொஞ்சம் குறி சொன்னாங்க. அதையும் கேட்டு முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே எங்களை வந்து முடிச்சிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்துட்டு கோவிலுக்கு வந்தாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:00 போய் எவ்வளோ கூட்டம் இருக்கு பாருங்களா. இன்னைக்கு சண்டே வேறு, நிறைய கூட்டம். நாங்கள் ஏர்லி மார்னிங்கே வந்துட்டு கோவிலுக்கு வந்துட்டோம். ஏன்னா என் ஹஸ்பண்டோட அம்மா வந்துட்டு அங்க பிரதேசம் பண்ணுறதா ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு 9 மேலாம் வந்துட்டு கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏர்லி மார்னிங்கே வந்துட்டோம். இங்கே கோவிலோட ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், கடல்கிட்ட ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், அங்கே தான் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடம் வந்துட்டு ரொம்ப மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது.
அது மட்டும் இல்லாமல் திருச்செந்தூர் கோயில் வந்துட்டு ரொம்ப பெருசுங்கிறதுனால ரொம்ப டைம் எடுத்தாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வேண்டியதெல்லாம் ஏர்லி மார்னிங் பண்ணிடுறது இல்லைனா ஈவினிங் மேலே பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மதியம் டைம் வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அங்க பிரதேசம் முடிக்க கிட்டத்தட்ட 1.5 hours மேலே ஆயிடுச்சு. நல்லபடியாக அங்க பிரதேசம் பண்ணி முடிச்சாச்சு. கூட்டமும் அதிகமாக இருந்ததால் இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அங்க பிரதேசம் வந்துட்டு விரதம் இருந்து தான் பண்ணாங்க. சரி, அதை முடிச்சுட்டு கோவிலில் அன்னதானம் சாப்பிட்டு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். அங்கே ரொம்ப கூட்டமாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு வெளியவே சாப்பிட்டு வந்து லைனில் நின்றுட்டோம். நாம் இன்னைக்கு காலையில் ஒரு 8:00 வந்துட்டு லைனில் நின்று சாமி வந்துட்டு ஒரு 10:00 தான் பார்க்கவே முடிஞ்சுது. சண்டே வந்துட்டு எப்பயுமே செம க்ரௌடாக இருக்குது. சண்டே வரலாம் ட்ரை பண்ணாது. ஏன்னா அங்கே பார்த்து முடிச்சுட்டு வள்ளி குகைக்கு வந்தோம். இங்கே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சின்ன குகையாக குகைக்குள்ளே போயிட்டு நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சண்டே வந்து செம க்ரௌடாக இருக்குது. நீங்கள் வீக் டேஸ் ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் கூட்டத்தில் இந்த குகைக்குள்ளே போகிறதுமே வந்துட்டு கஷ்டம் தான். அதுவும் குழந்தைங்களாம் வச்சுருந்தோம்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு ரொம்ப வேர்ப்பு மூச்சு விடவே கஷ்டமாக இருந்தது. வீக் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே வந்துட்டு டைரெக்டாக கடல்லேருந்து சங்க எல்லாமே எடுத்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம போகிறப்ப வந்துட்டு இந்த ஸ்டார் மாதிரியான ஷெல்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுதான் வந்துட்டு அந்த ஃப்ரீ தரிசனத்துக்கான லைன் வந்துட்டு பாருங்கள் எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது நாங்கள் வெளியே வந்த வாட்டி இன்னொரு லைன் எக்ஸ்ட்ராவாகவே ஆட் ஆகிருந்துச்சு. 100 rupees க்யூ வந்துட்டு இதை விடவே பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா எந்த லைனில் போகிறதுன்னு பார்த்து போங்க. இந்த க்யூ எதுக்காகன்னு பார்த்தோம்னா நாளி கிணறுக்கு நிற்கிற க்யூ தான் இது. எவ்வளோ லென்த்தாக கிட்டத்தட்ட அந்த கோவில் வாசல் வரைக்குமே இருந்துச்சு. நாம் முந்தின நாளே குளிச்சிட்டோம், கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. சண்டே வந்துட்டு செம்ம க்ரௌடுங்க. நம்ம சண்டே போகிறதுக்கெலாம் தயவு செஞ்சு பிளானே பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள வச்சுட்டு பிளான் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே நாளி கிணறுக்கிட்டே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பிளேஸுமே இருக்கும். நாங்கள் அடுத்ததாக வந்துட்டு கடை வீதிக்கு வந்திருந்தோம். ஏன்னா முந்தின நாளே நாங்கள் ஒரு வேல் விசாரித்து வச்சுருந்தோம் சாமி ரூமில் வைக்கிற மாதிரி. அவங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்ததால் சரி அதே கடையில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம நைட்டு போனதுனால கடை எல்லாமே க்ளோஸ் ஆகிருந்தது. காலையில் வந்து நிறைய கடைங்க இருந்தது. குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தால் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக தான் இருக்க மாதிரி இருக்கும். அவ்வளோ பொம்மைங்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் கடைங்களுமே இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஜூஸ் ஷாப்ஸுமே நிறைய இருந்துச்சு. கடை வீதி கரெக்டாக எங்கே இருக்குன்னா அந்த நாலு கிணறு தாண்டி போனோம்னா கொஞ்சம் தூரத்துலேயே இருந்து இன்னொரு சைடு இருந்து பார்க்கணுன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வரப்போ அந்த பஸ் ஸ்டாப் கோவில் வாசல் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே தான் இந்த கடை வீதி இருக்குது. இந்த பஸ் ஸ்டாப் கிட்டேயே கார் பார்க்கிங்கான பிளேஸுமே இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பெரிய ஷாப்பிங் ஸ்பேஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்தோம்னா ஒரு 2-3 கடை தள்ளி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் இருக்க மாதிரியான கடை இருக்கும். அங்கே தான் வந்துட்டு நம்ம முந்தின நாள் வந்துட்டு விசாரிச்சுட்டு போனோம். அவங்களோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே சாமி ரூமில் வைக்கிற மாதிரியான குட்டி குட்டி பொருள் எல்லாமே நிறைய இருந்தது. ஆனால் நமக்கு அந்த வேல் தான் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது விசாரித்தோம். அது வந்துட்டு குட்டி சைஸில் இருக்கிறது வந்து 50 rupees, அடுத்த சைஸில் இருக்கிறது வந்துட்டு 100 rupees சொன்னாங்க. நாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதை பார்த்துட்டு அது என்ன ஏதுன்னா கேட்டுட்டு இருந்தாங்க. சரி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னதை சரி நாங்களும் வந்துட்டு பேசுகிறோன்னு சொல்லிட்டு மைக்லாம் வாங்கி பேசினாங்க. ஆனால் வந்துட்டு விஜய் சுத்து வ்ளாக்ஸில் வர சூரி மாதிரி தான் கனெக்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் போல். அது ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன கிளிப் ரெக்கார்ட் ஆகாமல் போனதுக்கே வந்துட்டு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. ஆனால் விஜய் சித்துவனால ரொம்ப பாவம். தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு ஆடியோ இல்லாமல் ரிட்டர்ன் வந்தால் எவ்வளோ சங்கடமாக இருந்திருக்கும். கழுத்து வரைக்கும் சோற போட்டு உன்னை கூப்பிட்டு போனதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் திருச்செந்தூரில் நம்ம எல்லாருக்கிட்டையும் பேசுகிறப்பவும் ஒரு நல்ல கனெக்ட் இருந்தது. நல்லா பேசினாங்க எல்லா மக்களுமே. நாங்கள் நல்லா சாமி கும்பிட்டு பர்ச்சேசிங் முடிச்சுட்டு இங்கே அசோக் பவன் வந்துட்டு லஞ்சு சாப்பிட்டு நமக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் வந்துட்டு நைட்டு தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் போல் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். நம்ம வீடியோவை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.